உலகத்திலே இருக்கிற ஒன் ஆஃப் தி டாப் ஏர்லைன்ஸ்லாம் இப்படி இருக்கும்னு நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. நீங்களும் வாழ்க்கையில் அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது இந்த ஏர்லைன்ஸை ட்ராவல் பண்ணியே பார்க்கலாம். ஸோ ரீசெண்டாக நம்ம சென்னை டு சிங்கப்பூர் போகிறதுக்கு இந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தான் புக் பண்ணியிருந்தோம். அண்ட் நான் சொல்ல போகிற விஷயத்தை நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஏன்னா இப்போ டிசம்பர் மாதத்தில் வெறும் ஒன் வே டிக்கெட் எக்கனாமி கிளாஸில் கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்குலாம் போயிட்டு இருக்கு. ஆனால் எனக்கு எப்படின்னு தெரியல, கரெக்டான டைமிங்கில் போட்டு வெறும் 12,000 ரூபீஸ்க்கே கிடச்சிருச்சு. ஆச்சரியமாக இருக்குல்ல, எனக்கும் அதே ஷாக் தான். ஸோ ஃப்ளைட் ஏறும்போது டிவிக்கு தேவையான இந்த இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருவாங்க. அண்ட் ஃப்ளைட்டில் கிறிஸ்மஸ்க்கு சின்னதாக டெக்கரேஷன்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அண்ட் நல்லா தூங்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பில்லோ அண்ட் பிளாங்கெட் கூட கொடுத்துருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அது தாண்டி சீட்லேயே டிவி சிஸ்டம், அதில் ஏகப்பட்ட மூவிஸ் ஷோஸ் லைவ் டிவி மியூசிக் அது இதுன்னு எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. அண்ட் பொதுவாக ஃப்ளைட்னால சாப்பாடு அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு நினைப்பீங்க. ஆனால் இவங்க கொடுத்த பட்டர் சிக்கன் வித் பிரியாணி மூஸ் கேக் ஜூஸ் சீரியஸ்லி அன்எக்ஸ்பெக்டட் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரேடியாக சிங்கப்பூர் சேஃபாக ரீச் ஆகிட்டு ஓவரால் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சூப்பர் தான். ஆனால் இது லேட் நைட் ஃப்ளைட் ஸோ தூக்கம் கெட்டு போயிடும். நான் பே பண்ண 12,000 ரூபீஸ்க்கு வேணால் சம்பவத்துன்னு சொல்லலாம். ஆனால் இனிமேல் 50,000 ரூபீஸ் பே பண்ணி புக் பண்ண போகிறவங்களுக்கு கண்டிப்பாக வேஸ்ட் ஆஃப் மணி தான்.